ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அறுசுவை கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேஸ்டியான கருவாடு சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த கருவாடு சம்பல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து கருவாடு எடுத்திருக்கேன், குச்சி கருவாடு. இது நீங்கள் எந்த கருவாடு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கப் ஆனியன், ஒரு கப் தக்காளி, கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் வந்து சால்ட், இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப குயிக்காக நம்ம செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடான சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு டொமேட்டோ எடுத்திருக்கேன், நல்ல பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஆட்கள் நிறையா இருந்தீங்கன்னா தக்காளியோட அளவு, வெங்காயத்தோட அளவு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், ரெண்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசியணும், நல்லா மசிஞ்சு அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகி வரணும். ஸோ அதளவுக்கு நாம் வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இந்த சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நீங்கள் 1லேருந்து 2 அளவு 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும், காரமாக நல்லாயிருக்கும். ஸோ சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ண அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற ட்ரை ஃபிஷ் சேர்த்துக்கலாம். என்ன சொல்லிட்டேன், எந்த வகையான ட்ரை ஃபிஷ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை நீங்கள் சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா வந்து வார்ம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். கல் மண் இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வெந்து வர்றதுக்கு நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நிறைய சேர்த்துடாதீங்க, அது வந்து குழம்பாயிடும். ஸோ 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மூடி போட்டு சிம்மரில் வேக வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்திடுச்சு. ஸோ கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்மர்லேயே மூடி போட்டு நல்லா அது வந்து கொதித்து சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும், அப்போனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கருவாடு நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, டேஸ்ட்டான கருவாடு சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இது என்ன குழம்பு செய்யணுன்றதுக்கு யோசிச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சாப்பாடு சாப்பிடுவீங்க. ஸோ ஃபைனலாக உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம், உப்பு எவ்வளோ போட்டோம் உப்பு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ டேஸ்ட்டான கருவாடு சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.